டேஸ் என்னும் சமண துறவி சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்தார். தென்னிந்தியாவிற்கு சந்திரகுப்த மௌரியரை அழைத்து வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்திரபாகு. சரிங்களா, சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து வந்தவர் பத்திரபாகு. பிந்துசாரர் தன் மகன் அசோகரை எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார்? பிந்துசாரர் தன் மகன் அசோகரை எந்த பகுதியில் ஆளுநராக நியமிக்கிறாரு? உஜ்ஜயினி என்ற பகுதியில் ஆளுநராக நியமித்தார். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னவர் யார்? அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னவர் ஹெச்ஜி வெல்ஸ். சந்த அசோகர் என்பதன் பொருள் என்ன? சந்த அசோகர் என்பதன் பொருள் கொடிய அசோகர். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ். சந்த அசோகர் என்பதன் பொருள் கொடிய அசோகர் அப்படின்னு அர்த்தம். சந்தம்னா கொடிய அர்த்தம். நெக்ஸ்ட், பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பேரரசர் அசோகரின் ஆணைகள் மொத்தம் 33. பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் அசோகர். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மூன்றாவது பௌத்த மாநாடு எங்கே நடைபெற்றது? பாடலிபுத்திரம். யார் நடத்தினது? அசோகர். சரிங்களா, காலசோகா ரெண்டாவது பௌத்த மாநாடு நடத்தியிருப்பார். அதே மாதிரி நான் எங்கே பாடலிபுத்திரம் அப்படின்றது தற்போதைய பீகாரின் தலைநகரம். விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்ற பொருள்படும் வரலாறு என்ற ஹிஸ்டோரியா என்ற சொல் டேஸ் மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா என்பது என்ன மொழிச்சொல்? கிரேக்கம். அந்த ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து பிருத்வி என்பதன் பொருள், பிருத்வி என்பதன் பொருள் பூமி. சரிங்களா, பிருத்வி என்பதன் பொருள் பூமி. மூத்தவர்களை கொண்ட மன்றம் இது சபா. சபா அப்படின்றதான் மூத்தவர்களை கொண்ட மன்றம். மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா சமிதி. எல்லாரும் கொண்டது சமிதி. சேனானி என்பதன் பொருள் படைத்தளபதி. வேத காலத்தில் புனிதமான விலங்காக கருதப்பட்டது எது? வேத காலத்தில் புனிதமான விலங்காக கருதப்பட்டது பசு. யாருடைய ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை, அதாவது சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கப்பட்டு அசோகர் காலத்தில் பணி நிறைவு செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ருத்ரதாமன் என்பவருடைய கல்வெட்டு தான் ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு. அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் படித்தீங்கனாலே ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதுவும் கிடையாது, நம்மளுடைய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் புத்தகத்தை எடுக்க தேவையில்லை, வரி வரியாக எடுத்து கொடுத்துட்டோம். சரிங்களா, சும்மா அந்த பெருமை சொல்கிறது கிடையாது, அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். அதை மாணவர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னா அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்.